அந்த ரைட் சைடில் இருக்க ஒரு ஹில் வந்து ஒருத்தரோட ஹெட் மாதிரியும், சென்டரில் இருக்க அந்த ஷார்ப்பான ஹில் நோஸ் மாதிரியும், லாஸ்ட்ல இருக்க அந்த ஒரு ஹில் சின்மணியும் தெரியுது. இட்டாச்சி உச்சிகா தன் 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 தலைவன் வேற ரகம். செல்லகுட்டி என் ரைடிங் க்ளோஸு. அச்சு 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 அச்சு, ரைடிங் க்ளோஸ் எடுத்தனா எடுக்கலை எடுக்கலை, மறந்துட்டேன் மறந்துட்டேன், மாசமாக போச்சு. அதுக்கு பேர் க்ளவுஸாடா, ஆல்ரெடி கிழிஞ்சு போய் கிடக்குறேன். பட் இருந்தாலும் எனக்கு அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. இருக்க வச்சு மேனேஜ் பண்ணுங்க. ஐயோ அப்படிங்க சாமி வேற. ஆரம்பமே நினச்சேன் என்னடா இன்னும் எதுவுமே மறக்கலான்னு. பத்திரிக்கு பாருங்க, ஓப்பன் ஓப்பன் ஓப்பனே இப்போக்காரா போட்டு வச்சுக்கணும். ஷூ ஷூ கட்டலாம் டைம் இல்லை. எங்கே இங்கே தான் எங்கள் ரைடிங் க்ளவுஸ் இந்தா இருக்கு. இதுக்கு பேர் க்ளவுஸா? இல்லையாரப்பா போயிட்டு வரேன், டாட்டா பாபாய். ஹாய் சிலுவர் பிள்ளை போயிட்டேன், டாட்டா. எங்க பூட்ட காணும்? ஓகே முடிச்சுங்க, க்ளோஸ் எடுத்து உள்ள போட்டுலாம். டைம் ஆச்சு. என்னதான் நடக்குது? இட்டாச்சி உச்சிகா செல்லக்குட்டி. என் தலைவன் முகம் என் பிராண்டு சார். ஸோ வாடாவா மாறி போலாமா? சூப்பர். கிளம்பியாச்சுங்க கடவுளே. போகிற வழியில் குறுக்க வர தனிந்தாளிங்க எதுலேயுமே விட்டுறாமல் சேஃபாக நாங்கள் தான் போ. அவனுங்க எவனும் கூட குறுக்க வராமல் காப்பாற்றுப்பா. மற்றவங்க ஃபஸ்ட் டைம் வரதா இருக்கீங்களா ப்ரோ? ஆமாங்க, ஃபேன் பத்து நாள் ஆச்சு. பத்து நாள் ஆச்சுங்களா? ட்ரைனிங் அண்ணா படிக்கிறீங்களா? படிச்சுட்டே பார்ட் டைமா? படிச்சு முடிச்சிட்டேன். ஆ சீ சீ, நீங்களும் நருட்டோ பார்த்தீங்களா? ஆ நருட்டோ நருட்டோ யார் தான் பார்க்க மாட்டாங்க.
நருட்டோ இட்ஸ் நாட் ஃபார் கேடுங்க, இட்ஸ் எமோஷன் தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு அனிமையில் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், லவ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாக்ரிஃபிக்ஷன், ப்ராக்டிஸ், மேக் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றது எல்லாமே ஒட்டுமொத்த அனிமையிலையும் வச்சுருப்பாங்க சரிங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் அனிமே பார்ப்பீங்க, அதுவும் நருட்டோ பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்க்காதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ லவ் ஃபெயிலியரில், ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் என்னமோ எதுவுமே பண்ண என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்ற பசங்க போனவங்க எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னு தெரியல, பட் நான் பர்சனலாக நோட் பண்ணது, ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தெரியுதான்னு கேட்க கம்பல்சரி பண்ணுங்க. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்க ஒரு ஹில் வந்து ஒருத்தரோட ஹெட் மாதிரியும், ஸோ சென்டரில் இருக்க அந்த ஷார்ப்பான ஹில் நோஸ் மாதிரியும், லாஸ்டில் இருக்க அந்த ஒரு ஹில் சின் மணியும் தெரியுது. ஸோ சொல்லப்போனால் அது ஒரு ஒருத்தரோட ஆர்கிடெக்ட் ஸ்டாச்சு மாதிரி தெரியுது. ஸோ அது ஒரு யாரோட ஸ்டாச்சுவாக இருக்கலாம், ஸோ இது ஒரு அரசரோட ஸ்டாச்சுவா இல்லை ஒரு கவர்னோட ஸ்டாச்சுவா, நம்ம நாட்டில் வளர்க்கப்பட்ட ஹிஸ்ட்ரியை விட மறைக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி தான் அதிகம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்ற கீழ் கம்பல்சரி பண்ணுங்க. ஸோ இது என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ இதை பற்றி தனியாக ஹிஸ்ட்ரிஸ் எதுவும் இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஸோ உங்களோட தாட் இன்றைக்கு காமிச்சு காமிப்பா. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் மூணாறு போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட் வழி தான். ஸோ இங்கேருந்து மூணாறு சின்னாரும் சரி, சின்னாறு போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூணாறு போன மாதிரி இருக்கும். மூணாறு டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து கரெக்டாக 74 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கு ரெண்டு செக் போஸ்ட்டை தாண்டி போகணும். ஸோ அப்கமிங் வீடியோ செக் போஸ்ட்டில் இந்த வாருங்க. ஸோ வந்துட்டேன், கரெக்டாக செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ டிக்கெட் வாங்கி வச்சுங்க. ₹20 என்னடா ஒரு க்ளோஸ் தான் இருக்குது, இன்னொரு க்ளோஸ் தானா? ஒரு க்ளோஸ் தான் இருக்கு, இன்னொன்று இங்கே காற்று கட்சி கேச்சா என்னடா இது, அதிசயமாக இருக்கு. கீரை பறந்துருச்சோ, ஆனா பைக்கில் இருக்கும் இதுதாங்க டிக்கெட்டு. பைக்குக்கு போனால் ₹20. லூசு கீழே வந்துருச்சாங்க. காற்று ஜிக்கிரி வந்துருச்சு, காணோம் இதெல்லாம். ஒரு க்ளோஸ் தான் இருக்கு, இதுதான் இருக்கா? அடா கடவுளே, ஆகா வர வர கண்ணு வேறு தெரியாமல் போயிடுச்சு நினைக்கிறேன். பைக் மேலே இந்த க்ளவுஸும் கண்ணு தெரில, இந்த கண்டிஷனில் வேறு செக் போஸ்ட் டிரைவிங் வேறு தாண்டி போகணும், இன்னும் நடக்க போகுது. குருவாயூரப்பா ஓகே, மூணாரில் போய் சேர்த்துருப்பான். ஸோ ஓகேங்க, ஸோ செக் போஸ்ட் தாண்ட போகிறோம். ஃபஸ்ட் செக் போஸ்ட் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அது பார்ட் 2 வீடியோவில் வரும் பண்ணிங்கன்னா மறந்தலாம் பார்த்துருங்க. கரெக்டாக ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லி அனுப்பிச்சானுங்க, பட் பார்த்தா எனக்கு ஒன்றும் ஃபாரஸ்ட் மணியே தெரியல. நான் ஃபாரஸ்ட்டில் உடனே அமேசான் காட்டுக்கு ரேஞ்சுக்கு இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு வந்தேன், பட் இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியல, பட் ஏதோ ஓகேங்க. ஸோ நார்மலாக சிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கும் இந்த ஏரியாவுக்கும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் நேச்சுரலாக இல்லைனாலும், அந்தளவு நேச்சுரலாக இல்லைனாலும் ஒரு பெட்டர் சைஸில் மினிமம் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான பிளேஸஸ்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்க்கலாம். டாடா பை கைஸ், லவ் யூ ஸோ மச்.